தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். எந்த நேரத்தில் நமக்கு ஆபத்து வரும்னு யாருக்காவது தெரியுமா? எப்போ ஆபத்து வரும் தெரியாது, எப்போ தீங்கு வரும் தெரியாது. ஆபத்து காலம், இன்னைக்கு நான் ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, அது என் செய்தி இல்லை. ஆபத்து காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு நம்ம வாழ்க்கையில். இன்னைக்கு காலங்களை குறித்து தியானிக்க போகிறோம். ஆபத்து காலம்னு இருக்கு, கொடிய காலம்னு இருக்கு, தீங்கின் காலம்னு இருக்கு. நிறைய காலங்களை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்று கேட்கிறார், பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு நல்லா தெரியுமே, இந்த காலத்தையும் நிதானியாமல் போகிறது என்ன? வானத்தின் தோற்றத்தை நிதானிக்கிறோம், இன்னைக்கு மழை வரும், இன்னைக்கு வெயில் அடிக்கும். பூமியின் தோற்றத்தெல்லாம் நிதானிக்க உனக்கு தெரியுது, இந்த காலத்தையோ நிதானியாமற் போனதென்ன? நம்ம வாழ்ற இந்த காலம் கடைசி காலம், விளிம்புல நின்றுட்டு இருக்கோம். கடைசி காலத்தில் தீமோத்தேயு பவுல் சொல்கிறாரு, கொடிய காலங்கள் வரும் என்று அறியீர்களாக, அறிவீர்களாக. கொடிய காலம், எங்கே பார்த்தாலும் விபத்து, எங்கே பார்த்தாலும் தற்கொலைகள், எங்கே பார்த்தாலும் கொலைகள். கொடிய காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். ரொம்ப விளையாடக்கூடாது தேவனுடைய பிள்ளைங்க. இது ஆபத்துகள் நிறைந்த காலம், கொடிய காலம், தீங்குகள் நிறைந்த காலம். அன்று கேட்கிறார், காலத்தை அறிஞ்சு நீ ஏன் செயல்படலைன்னு கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆமோஸ் 8:11 சொல்லுது, தேசத்தின் மேலே பஞ்சத்தை அனுப்புகிற நாட்கள் வரும், கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத காலம். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. இந்த காலத்தில் கர்த்தருடைய வசனம் இன்னைக்கு சினிமா பாட்டை பாடி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டில். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகாய் 1:4 சொல்லுது, இது உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலமா, இது வீடு கட்டுகிற காலமா, இது மலை மேல் ஏறி மரத்தை வெட்டி ஆலயத்தை கட்டுகிற காலம். இது என்ன காலம்? வீட்டில் சொகுசா இருக்கிற காலம் இல்லை, இது உன் வீடை கட்டுற காலம் இல்லை. இது என்ன காலம் தெரியுமா? மலை மேல் ஏறி மரங்களை வெட்டி என்னுடைய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டு, உன் ஜபத்தினால கட்டு, உன் உபவாசத்தினால கட்டு, உன் கண்ணீரினால கட்டு, உன் காணிக்கையினால கட்டு. இது ஆலயம் கட்டுகிற காலம், இது வீடு கட்டுகிற காலமா? எஸ்தர் 4:14 சொல்லுது, இது மௌனமா இருக்கிற காலமா, நீ மௌனமா இருந்தனா நீயும் உன் தகப்பன் வீடும் அழிஞ்சு போயிரும். சபைய, இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல, நீ ஆண்டவருக்காக எழும்பி செயல்படுகிற காலம், ஆத்துமா ஆதாயம் செய்கிற காலம். தின்னு தின்னுட்டு தூங்குற காலம் இல்லை, சாக்கு போக்கு சொல்லுகிற காலம் இல்லை. இது நீ மௌனமாக இருக்கிற காலம் இல்லை, நீ ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய காலம். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சபை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர் 4:9 சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது இளைப்பாறுகிற காலம் அல்ல. நம்ம இளைப்பாறுகிற ரெஸ்ட் எடுக்கிற காலம் இது கிடையாது, இது ஆண்டவருக்காக கடினமாய் எழும்பி பிரகாசிக்கிற காலம். தேவனுடைய வல்லமையை தரித்து கொண்டு, தூசிய உதறி விட்டு, கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விட்டு, ஆண்டவருக்காக எழும்பி செயல்பட வேண்டிய காலம். இது இலை பாருகிற, இது ரெஸ்ட் எடுக்கிற காலம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணத்துக்கு அப்புறம்தான் ரெஸ்ட். இது இலை பாருகிற காலம் கிடையாது. உன் வேலையோட, உன் படிப்போட, உன் வியாபாரத்தோட, தேவனுடைய வேலையை செய்கிற காலம் இது.
எரேமியா 8:7 சொல்லுது, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டு புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ, ஆண்டவர் படைச்ச கொக்கு நாரையெல்லாம் காலத்தை அறிஞ்சு செயல்படுதான். எவ்வளோ துக்கத்தோடு ஆண்டு சொல்கிறார் பார்த்தீங்களா, கொக்கு நாரைக்கெல்லாம் 5 அறிவு, 5 அறிவு உள்ள பறவை மிருகமெல்லாம் தேவனுடைய காலத்தை அறிந்து செயல்படுதான். ஆனால் என் ஜனமோ என் நியாய கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். எவ்வளோ வேதனைக்குரிய காரியம். ஆண்டவர் படைச்ச நாரை கொக்கு அது கூட காலத்தை அறிஞ்சு செயல்படுதான். இந்த மனுஷன் மட்டும்தான் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், ஏன் ஜனோன்னு சொல்கிறாரு, ஏன் ஜனமோ என் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஒரு வசனத்தை பார்ப்போம், எபேசியர். இந்த வசனத்தை கொஞ்சம் எல்லாரும் எடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:16 பவுல் சொல்கிறாரு சபைக்கு, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால், சொல்லுங்க, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு காலத்தை பிரயோஜனப்படுத்து. வீணாக்கிறாத, நாளைக்கு ஆண்டவர்கிட்ட நிற்கணும். இன்னைக்கு ஊழியக்காரவங்கள்ட்ட சாக்கு போக்கு சொல்லிடலாம், ஏன் வரலன்னு கேட்டால் அது இதுன்னு சொல்லிடலாம். நாளைக்கு ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியாது. காலத்தை பிரயோஜனப்படுத்து, காலத்தை அறிந்து செயல்படு. என்ன செய்திக்கு தலைப்பு? என்ன? காலத்தை அறிந்து செயல்படு. இது என்ன காலம்? இது தூங்குகிற காலம் இல்லை, சும்மா இருக்கிற காலம் இல்லை, மௌனமாக இருக்கிற காலம் இல்லை, இது இளைப்பாறுகிற காலம் இல்லை, இது வீடு கட்டுகிற காலம் இல்லை, இது தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற காலம், ஆண்டவருக்காக எழும்பி செயலாற்ற வேண்டிய காலம். இஸ்ரவேல்ல யுத்தம் பாக்குறீங்களே, கொத்து கொத்தா ஜனா அழியுது. வேர்ல்டுல 9 தேசங்கள்ல யுத்தம். இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. இனி சொல்லுங்க, இனி காலம் செல்லாது. அதனால் தயவு செய்து காலத்தை அறிந்து செயல்படுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். அல்லேலூயா. காலத்தை அறிந்து செயல்படு என்கிற தலைப்பில் 2 காரியங்களை தியானிக்க போகிறோம். ஒன்று என்னன்னு கேட்டால், காலத்தை அறிந்து செயல்பட்டதினால் வந்த நன்மை என்னன்னு பார்க்க போகிறோம். இன்னொன்று என்னன்னா, காலத்தை அறிந்து செயல்படாததால் வந்த தீமை என்னன்னு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? காலத்தை அறிந்து செயல்பட்டதால் வந்த நன்மை, செயல்படாதபடியினால் வந்த தீமை. தயவு செய்து காலத்தை அறிந்து செயல்படுங்க. காலம் போயிடுச்சு, நான் திரும்ப அதை பெறவே முடியாது. இனிமே 19 நமக்கு வந்துடுமா? 19 24 நமக்கு வருமா? போனது தான். காலம் மட்டும் திரும்பி வராது. காலத்தை அறிந்து செயல்படு. முதலாவது, காலத்தை அறிந்து செயல்படாதபடியால் வந்த தீமையை பார்த்துருவோம். ரெண்டாவது, காலத்தை அறிந்து செயல்பட்டபடியால் வந்த நன்மையை பார்ப்போம். காலத்தை அறிந்து செயல்படலைன்னா தீமை நமக்கு மட்டும்தான் வரும். காலத்தை அறிஞ்சு செயல்பட்டோன்னா நன்மை நம்ம தேசத்துக்கு வரும், நம்ம மாநிலத்துக்கு வரும், நம்ம மாவட்டத்துக்கு வரும், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வரும். ஆமென். காலத்தை அறிந்து செயல்படுங்கள். கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் ஹார்ட்டில் கை வச்சு. அடுத்த வாரம் நம்ம இருப்பமாக இருக்க மாட்டோமா தெரியாது, நம்ம கையில் இல்லை. அடுத்த வாரம் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியாது. காலத்தை அறிந்து செயல்படுங்க. நல்ல ஆண்டவர் நல்ல கண்ணு பார்க்குது, காது கேட்குது, நாவு உதடு வாய் ஹார்ட் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்போது ஜபத்தை உபவாசத்தை ஆத்துமாக்களை சேர்த்து வைங்க, ஆலயத்துக்கு ஓடி வாங்க,
ஆலயத்தை பட்டினி போட்டுறாதீங்க. தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது அவரவர் தன் தன் வீட்டை பட்சி பாவப்பட்ட வீட்டில் நீங்க ரொம்ப சுகபோகமாக இருப்பீங்கன்னா நான் சொல்ல விரும்பல. ஆலயத்தை பட்டினி போட்டுறாதீங்க. ஆலயம் ஜெபிக்க ஆள் இல்லாம பட்டினியாக கிடக்கு. வீட்டில் என்ன பண்றீங்க? நான் வேலைக்கு போறவங்களை பத்தியே பேசல, வீட்டில் இருக்கிறவர்களை பத்தி தான் பேசுகிறேன். இன்னைக்கு சரீரம் நல்லா இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கோம். உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா இருக்கு, ஓடிட்டு இருக்கோம். காலத்தை அறிந்து செயல்படாதபடியால் வந்த தீமை. வாசிக்கலாம் 2 Samuel 11:1. 2 Samuel 11:1 என்ன போட்டிருக்கு? ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது. இப்ப என்ன காலம்? ராஜாக்கள், வாசிங்க, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகைப்படும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இது தாவீதை குறித்ததான காரியம். தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்னாடி ஓடி ஓடி யுத்தம் பண்ணி, ஓடி ஓடி யுத்தம் பண்ணி ரொம்ப ஆக்டிவா இருந்து ஜனங்களை சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து கொண்டே இருந்தான். தாவீது ஒரு யுத்த புருஷன். தாவீது சொல்றான், கர்த்தர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவித்து இருக்கிறார். யுத்த புருஷன், ஓடி ஓடி கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தினாரு. நடத்தி தாவீதின் வாழ்க்கையில யுத்தத்துல தோல்வியே கிடையாது. அப்பேற்பட்ட யுத்த புருஷன். இப்ப என்ன செஞ்சாரா? ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். இது என்ன காலம்? ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிற காலம் வந்தபோது தாவீது ராஜா என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? ராஜா என்ன செஞ்சிருக்கணும்? போயிருக்கணும். ஆனா அவர் என்ன செய்யலையா? போகாம ராணுவத்தை அனுப்பிச்சு விட்டுட்டு, ஜனங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு இவர் எருசலேமிலேயே அமர்ந்து விட்டார், இளைப்பாறுகிறார். எவ்வளோ வேதனைக்குரிய காரியம். இன்னைக்கு நம்மளும் செயல்பட வேண்டிய காலம். இளைப்பாறிட்டு தானே இருக்கிறீங்க வீட்டில் இல்லை? நம்ம என்ன காலம் இது? சபை ஆண்டவருக்காக எழும்பி ஜனங்களை சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற காலம். ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிற காலம். இருள்ல இருக்கிற ஜனத்தை வெளிச்சத்துல நடத்துகிற காலம். சாத்தானுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்களை ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள, வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருகிற காலம். ஆனா சபை என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா, இந்த தாவீது ராஜாவை போல காலத்தை அறிந்து செயல்படாமல் இளைப்பாறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராணுவத்தை அனுப்பிச்சிட்டு இவன் இளைப்பாடுறாங்க. அவ்வளோ சோம்பல் வந்துருச்சுங்க இப்போ தாவீதுக்கு. இப்போ வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டுட்டான்ல, உயர்த்தப்பட்ட உடனே ராஜாவுக்கு என்ன வந்துட்டு? சோம்பல். ஆனால் இந்த தாவீது சாதாரணமானவர் அல்ல. தாவீது யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி எல்லா சத்துருக்களையும் அழித்து கொன்று தீர்த்தபடியினால தான் சாலமோன் நாட்களை யுத்த, சாலமோன் நாட்களை எதிரிகளே கிடையாம சாலமோன் நாட்கள் இளைப்பாறுதலாக இருந்தது. அப்பேற்பட்ட யுத்த புருஷன். ஆனால் இந்த இடத்துல ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிற காலத்தில் சேனையை அனுப்பி விட்டுட்டு எருசலேமில் இருக்கிறாங்க. ஜீசஸ் காலத்தை அறிந்து செயல்படலை தாவீது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, தேவனால் உயர்த்தப்பட்ட தாவீது காலத்தை அறிந்து செயல்படலை. அங்க யுத்தம் ரொம்ப மும்மரமா நடந்துகிட்டு இருக்கு. பல நாட்கள் யுத்தம் நடக்குது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்க யுத்த காலத்துல பாளையத்துல இருக்குது.
இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அந்த பாளையத்தில் யுத்த காலத்தில் இருக்கிறாங்க. ராஜாவுக்கு இங்கே என்ன வேலை? படுக்கையில் அடுத்த வசனம் சொல்லுது, அவன் என்ன செஞ்சான்னா யுத்தத்துக்கு போகாமல் அப்படியே அமைதியாக படுக்கையில் படுத்துக்கிட்டு என்ன செஞ்சானா, அப்படியே 11:2 வசனம் பாருங்கள், சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், சாயங்காலத்தில் சாயங்காலத்து அங்கே யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, இவன் நல்லா படுத்து பகல்ல தூங்கி இளைப்பாறி சோம்பலா செயல்படாம தூங்கி எழுந்து அப்படியே அரண்மனை உப்பரிகை, உப்பரிகை என்பது உன்னத லெவல், அப்படியே உப்பரிகையின் மேல உலாத்தி கொண்டு இருந்தானா. எப்படி வசனம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்மளும் உலாத்தி கொண்டு இருக்கிறோம்ப்பா, உலாத்தி கொண்டு இருக்கிறோம். தேவன் கொடுத்த நேரங்கள் நாட்களை வீணாக்கி உலாத்தி கொண்டு இருக்கிறோம், அப்படியே நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்து நம்ம தூங்கி தூங்கி நேரத்தை வீணாக்காத, டிவி பார்த்து செல்போன் பார்த்து அவங்கள்ட்ட பேசி இவங்கள்ட்ட பேசி நேரத்தை காலத்தை வீணாக்காத, காலத்தை அறிந்து செயல்படு. உலாத்திக்கிட்டு இருந்தானா யுத்தத்துக்கு போக வேண்டியவன், ஜனங்களை காக்க வேண்டியவன் உலாத்திக்கிட்டு இருக்கிறான், சேனையை ராணுவத்தை அனுப்பிட்டு. நடந்தது என்ன தெரியுமா, உலாத்துனவன் கண்ணை அப்படியே பட்டுது, பக்கத்தில் ஒரு அழகான ஒரு பெண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்தா, அப்படியே பார்த்தா அவள் ரொம்ப அழகாக இருக்கான்னு அறிந்து உடனே அவளை தான் வீட்டுக்கு வரவழைத்து அவன் இவனுடைய படையில் இருக்கிற ஒரு இராணுவ வீரருடைய மனைவி, அந்த இராணுவ வீரர் யுத்த காலத்தில் நிற்கிறான், உண்மையான இராணுவ வீரர் உரியா அங்க யுத்த காலத்தில் உயிரை பணைய வச்சு நின்றுட்டு இருக்கான், அவனுடைய மனைவி இங்க குளிச்சுக்கிட்டு இருக்கா, அவன் அடுத்தவனுடைய மனைவின ஆரேந்து அவளை தான் வீட்டுக்கு வரவழைத்து அவளை தீட்டுப்படுத்தினான், கரைப்படுத்தினான். சனமே காலத்தை அறிஞ்சு செயல்படலைன்னா எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே தீங்கு வரும்னு நமக்கே தெரியாது, எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே தீங்கு வரும்னு நமக்கே தெரியாது. இளைப்பாறிட்டு சோம்பேறியா ஜனங்களை குறித்த பாரம் இல்லாமல் கவலை இல்லாமல் ஏண்டா கொஞ்சாட மேய்க்கும் போது கரடி வந்தது, சிங்கம் வந்தது, சிங்கத்தை கிழிச்சு கரடியை கிழிச்சு கொஞ்ச ஆட காப்பாத்தினியடா, இன்னைக்கு அங்க யுத்தம் நடக்குதுடா, அங்க யுத்தம் நடக்குது. அப்ப அந்த எதிரியோட யுத்தம் பண்ணி ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய நீ இன்னைக்கு இலை பாறிட்டு இருக்கியா படுக்கையில, சபை இன்னைக்கு இலை பாறி கொண்டிருக்கு, சபை இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு கிடக்கு, செயல்படுன்னு சொன்னா சாக்கு போக்கு சொல்லுது. காலத்தை அறிந்து சபையே செயல்படு. சத்துரு கொஞ்ச காலம் அறிஞ்சு அவன் செயல்பட்டு ஆத்துமாக்கில் நரகத்தை நிரப்பிட்டு இருக்கிறான், இன்னைக்கு சபை செயல்படாம உணர்வு இல்லாம நிர்வீசாரமா இலைப்பாறி கொண்டு காலத்தை செயல்படுத்தாம உலாத்தி கொண்டிருக்கு, உல்லாசமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. எப்ப தீங்கு வரும்னு தெரிய வந்துச்சு பாத்தீங்களா தீங்கு, இவன் நினைச்சிருப்பானா, இவன் நினைச்சிருப்பானா, வந்துச்சு பாத்தீங்களா, அடுத்தவன் மனைவிய கரைப்படுத்தனா, இப்போ அந்த அவன் அம்மா அவன் கணவன் அங்கே நிற்கிறான் யுத்த காலத்தில் உயிரை பணைய வச்சு கரைப்படுத்தி. மாதங்கள் ஓடியது, தாவீதனால் அந்த பெண் கர்ப்பமாகிவிட்டாள். இந்த விஷயம் அவனுக்கு தெரியுது, தாவீதுக்கு இவன் செய்த தவறுனால அவ கர்ப்பமாகிட்டான்னு. உடனே என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா, அவளுடைய கணவரை கொன்னுட்டாங்க. காலத்தை அறிஞ்சு செயல்படலைன்னா தீங்கு எப்படி எப்படி வரும்னு உனக்கே தெரியாது. காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தலைன்னா உன் வீட்டுக்குள்ள உன் எல்லைக்குள்ள
தீங்கு எப்படி வரும்னு உனக்கே தெரியாது. கொன்னுட்டாங்க உரியாவியே, உரியாவியே கொன்னுட்டான். நடந்தது என்ன தெரியுங்களா? உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசியை வீட்டுக்கு அனுப்பினார். அனுப்பி சொன்னார், நீ அடுத்தவனுடைய மனைவியை ஓ மனைவியா மாத்தி, நீ வேற பொண்ணு வேணும்னு கேட்டிருந்தா நான் எத்தனையோ பெண்ணை உனக்கு கொடுத்துருப்பேன். ஆனா அடுத்தவனுடைய மனைவிய நீ தீட்டுப்படுத்தி கரைப்படுத்தி தேவனுடைய நாமம் தூஷிக்கிற அளவுக்கு நீ நடந்தபடியினால. 2 சாமுவேல் 12:10 சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என்னை அசட்டை பண்ணி, புரிந்துக்கங்க, நம்ம என்றைக்குமே பாவம் செய்கிறப்ப ஆண்டவர் அசட்டை பண்ணுறோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் யார் யாரையோ ஊழியக்காரர் அசட்டை பண்ணுறோம், சபையை அசட்டை பண்ணுறோம். இல்லை, நான் பாவம் செய்யும் போது என் தேவனை அசட்டை பண்ணுகிறேன். கேட்டார் பார்த்தீங்களா, ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என்னை அசட்டை பண்ணி உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அப்பா அப்பா, தாங்க முடியுமா? பட்டயம், நீ காலத்தை அறிந்து செயல்படாதபடியால் உன் வீட்டுக்குள்ள வந்த தீங்கு என்ன தெரியுமா? பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு நீங்காதிருக்கும். தாங்க முடியுமா? காலத்தை அறிந்து செயல்படு. இது வீடு கட்டுகிற காலம் அல்ல, ஆலயத்தை கட்டுகிற காலம். இது ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிற காலம். சத்துருவின் கையிலிருந்து நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற காலம். நீ வெளிச்சமா பிரகாசிக்க வேண்டிய காலம். உன் தாலந்த யூஸ் பண்ண வேண்டிய காலம். ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆண்டவருக்காக ஓட வேண்டிய காலம். ஓட வேண்டிய காலத்தில் உறங்கிக்கிட்டு இருக்கிறீயே, நியாயமா? ஓட வேண்டிய காலத்தில் தாவீதை போல இளைப்பாறி சோம்பலா இருக்கிறீயே, இது நியாயமா? சாக்கு போக்கு சொல்றல்ல, என் குடும்ப சூழ்நிலைங்க, என் கணவன்க, என் மனைவிங்க, என் பிள்ளைங்க, ஜீசஸ், தீங்கு எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ள தீங்கு எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை செய்கிறவன். நான் சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினேன், அப்பேற்பட்ட தாவீது. காலத்தை அறிந்து செயல்படாதபடியால் வீட்டுக்குள்ள வந்த தீங்கு என்றென்றைக்கும் பட்டயம். என்றென்றைக்கும் வியாதி வந்தால் தாங்க முடியுமா சொல்லுங்க? வாழ்நாள் முழுதும் சாகுற வரைக்கும், சாகுற அன்னைக்கு காலையில் கூட மாத்திரை எடுத்துட்டு சாகுறோனா, அதுதாங்க பட்டயம், அதுதான் பட்டயம். சாகுற வரைக்கும் காசு இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, வறுமை தருத்துறோம், இதுதான். இது சோம்பலாயிருக்கிற காலம் அல்ல. நீ இது படுத்துல படுக்கையில் படுத்து உறங்குகிற காலம் அல்ல. இது ஆண்டவருக்கு நீ தேவை, ஆண்டவருக்கு நீ தேவை. நீ ஆண்டவருக்காக எழும்ப வேண்டிய காலம். அது மட்டும் இல்லை, ஆண்டு சொன்னார் 11 வசனத்தில் 12:11 மைய பகுதியில், நீ அடுத்தவன் மனைவிய தீட்டுப்படுத்திட்டல, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஓ மனைவிய, ஓ கண்கள் பார்க்க ஓ ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடைய சயனிப்பான். அவன் பெண், உன் வீட்டில் இருக்கிற பெண்ணை தீட்டுப்படுத்துவான். அப்பா தேவையா? தேவையா? ஜீசஸ் அடுத்த ஆண்டவர் சொல்லிட்டாரு, 1 நாளாகமம் 28:3 சொன்னார் தாவீது. சொல்றார் தேவன், ரொம்ப கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும்னு ரொம்ப ஆசை தாவீதுக்கு. அன்று சொன்னார், நீ என் நாமத்திற்கு ஆலயம் கட்ட வேண்டாம்,
நீ யுத்த மனுஷனாக இருந்து இரத்தத்தை சிந்தினாய். உரியாவுடைய இரத்தத்தை சிந்திட்டல்ல, நீ யுத்த மனுஷனாக இருந்து உரியாவுடைய இரத்தத்தை சிந்திட்டல, அதனால் நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம். எவ்வளோ பெரிய தீமா பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய நீ எனக்கு எனக்கு ஆலயம் கட்ட வேண்டான்ட்டார். காலத்தை அறிந்து செயல்படுங்கள். தாவீது காலத்தை அறிஞ்சு அன்னைக்கு ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலத்தில் புறப்பட்டு அவன் போயிருந்தானா? இவ்வளோ பெரிய தீங்கு அவன் வீட்டுக்குள்ளே வந்திருக்குமா? எல்லாரும் பேசுங்க. இந்த தீங்கு அவன் வீட்டுக்குள்ளே வந்திருக்குமா? பட்டயம் வந்திருக்குமா? இவன் மனைவி மார்கள்லாம் இதை தீட்டுப்படுவாங்களா, கரைப்படுவார்களா? நீ ஆலயமே கட்ட வேண்டானா என்று சொல்லியிருப்பாரா? காலத்தை அறிந்து செயல்படாதபடியினால் வந்த பெரிய தீங்கு, அதே நேரத்தில் காலத்தை அறிந்து செயல்பட்டதினால் வந்த நன்மையை பார்க்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 7:3-5 உள்ள வசனங்கள். ரெண்டு ராஜாக்கள் 7:3-5. இது என்ன சம்பவம்னா, சமாரியா பட்டணத்தில் கொடிய பஞ்சம். சமாரியா பட்டணத்தில் என்னது? கொடிய பஞ்சம். பெற்ற தாயே பிள்ளைய சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு கொடிய பஞ்சம். ஜனங்கள் எல்லாரும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த கொடிய பஞ்சத்தில் அப்படியே அங்கலாய்த்து ஜனங்கள் நிற்கும் போது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் வெளிப்படுது. நாளைக்கு இந்நேரத்தில் என்ன செஞ்சிடும்? சமாரியாவின் கொடிய பஞ்சம் மாற்றப்படும். தேசத்தில் இருக்கிற கொடிய பஞ்சம் மாற்றப்படும். எலிசா என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அந்த நேரத்தில் நடந்தது என்ன தெரியுங்களா? அதான் வாசிக்கலாம். 7:3-5 உள்ள வசனங்கள். குஷ்டரோகிங்க, குஷ்டரோகி நன்மை செய்யறாங்க. குஷ்டரோகிகளான 4 ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதாவது குஷ்டரோகிகள்லாம் அந்த நாட்கள்ல பட்டணத்தை விட்டு வெளியில இருக்கணும். பாளையத்துல சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தினால புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், அவர்கள் வெளியில வரணும்னா குஷ்டரோகிகள் தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்தணும். அப்பேற்பட்ட குஷ்டரோகிகள் 4 காலத்தை அறிந்து செயல்பட்டார்கள். தாவீது ராஜா காலத்தை அறிஞ்சு செயல்படல, ஆனா சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட 4 குஷ்டரோகிகள் தங்கள் காலத்தை அறிந்து செயல்பட்டபடியால் சமாரியாவில பெரிய நன்மை வந்தது. இப்போ கொடிய பஞ்சத்தை பஞ்சம் இருக்கிறதுனால இவர்களுக்கு ஆகாரம் இல்லை. அப்போ ஒருவரை ஒருவர் நோக்கி, 4 ஒருவரை ஒருவர் நோக்கி என்ன பேசிக்கிறாங்களா, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றால் பட்டணத்தில் என்ன இருக்கு? பஞ்சம் உண்டாகி இருக்கிறதுனால் அங்கே போனாலும் செத்து போவோம். இங்கே இருந்தாலும் என்ன செஞ்சிருவோம்? செத்து போயிடுவோம். நமக்கு பசி தாங்க முடியல. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? எதிரிகளுடைய பாளையத்திற்கு போயிடுவோம்னு முடிவெடுத்து எதிரிகளுடைய பாளையத்திற்கு போனாங்க. அங்கே எதிரிகள் நம்மளை உயிரோடு வச்சா உயிரோடு இருப்போம், இல்லை கொன்னுட்டாங்கன்னா செத்து போயிடுவோம்னு சொல்லி எதிரிகளுடைய பாளையத்திற்கு போனார்கள். அங்கே போனால் நடந்தது என்னன்னு கேட்டால், அங்கே எதிரிகளே இல்லைங்க. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்து அந்த எதிரிகளால் தான் பஞ்சம். அந்த எதிரிகள் எல்லாரையும் ஆண்டவர் அந்த தேசத்தை விட்டே துரத்தி அடிச்சிட்டாரு. இதை சமாரியாவில் இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய செயல்பாடு பாருங்க. இந்த 4 அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து எதிரிகளுடைய பாளையத்துக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உள்ள போறாங்க, போய் பார்த்தாங்கன்னா எதிரிகளே இல்லை. எதிரிகள் யாருன்னா சீரியர், எதிரிகளே இல்லை. அதனால அவங்க என்ன சொன்னாங்களாம், என்ன செஞ்சாங்களாம் வாசிங்க. சீரியர், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், ஆகையால் இப்போது சீரியருடைய இராணுவத்துக்கு போவோம், வாருங்கள், அவர்கள் நம்மளை உயிரோடு வைத்தால் பிழைப்போ இல்லைன்னா சாவோ என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில்
Syria vandargal, angge yadirigal, Syriaergal, oruvarum illai. அடுத்து என்ன போட்டு எட்டாவது வசனம் குஷ்டரோகிகள் பாளையத்திற்கு முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள்ள பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்த வெள்ளி பொன்னை வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்ப வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள் புரியுதா ஒரு வீட்டுக்குள்ள போய் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாங்க ஏன்னா யாரும் இல்லைல்ல எதிரிகள் இல்லைல்ல ஓடிட்டான்வல்ல அப்ப நல்லா சாப்பிட்டாங்க நல்லா குடிச்சாங்க அந்த வீட்டில் நிறைய சில்வர் இருந்தது கோல்டு இருந்தது வஸ்திரம் இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பாளையத்துக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு வீட்டுக்குள்ள போறாங்க அந்த வீட்டில் இருந்த வெள்ளி கோல்டு வஸ்திரம் எல்லாத்தையும் எடுத்து வந்து மறுபடியும் இன்னொரு அதே இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு மூணாவது தடவை இன்னொரு வீட்டுக்குள்ள போவதற்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டார் ஆமென் ஆமென் என்ன ஒன்பது பாருங்க பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் நீங்க செய்யறதெல்லாம் நியாயமா சொல்லுங்க நீங்க செய்யறதெல்லாம் நியாயமா சபையில ஜெபிக்க ஆள் இல்ல ஆலயம் பட்டினியா கிடக்கு வீட்டுல இருக்கீங்களே நியாயமா சபை பட்டினியா கிடக்கு சபை ஜப இல்லாம பாழா போகுது சபைய பட்டினி போட்டுட்டு வீட்டுல இருக்கிறீங்களே இது நியாயமா சொல்றாரு பார்த்தீங்களா அந்த நாலு குஷ்டரோகிங்களுங்க நாம் செய்கிறது ஆண்டவருடைய செயல் நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் அப்ப நம்ம இது என்ன நாள் நற்செய்தி அறிவித்து ஜனங்களை சத்துருவின் கையிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற நாள் நம்ம கண்ட இயேசுவை நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று இயேசுவை ஜனங்களுக்கு கொடுத்து பரலோக பாதையில் நடத்துகிற நாள் இது நம்ம செய்யறது நியாயமா வாயே திறக்காம இயேசுவை பத்தி சொல்லாமலே திங்கணும் தூங்கணும் திங்கணும் தூங்கணும் திங்கணும் தூங்கணும் குடும்பத்தை கவனிக்கணும் வேலைக்கு போகணும் வியாபாரத்தை பார்க்கணும் ஓடுறீங்களே இது நியாயமான ஆண்டவர் கேட்கிறாருங்க வாரந்தோறும் வரீங்க புசிக்கிறீங்க குடிக்கிறீங்க வசனத்தை கேட்குறீங்க வீட்டில் போய் இயேசுவை ஒழிச்சு தானே வைக்கிறீங்க இந்த வசனத்தை ஒழிச்சு தானே வைக்கிறீங்க இந்த பிரசங்கத்தை ஒழிச்சு தானே வைக்கிறீங்க நம்மளை சுற்றி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்காங்க குடியில் அழியிறாங்க விபச்சாரத்தில் அழியிறாங்க வேசைத்தனத்தில் அழியிறாங்க போதையில் அழியிறாங்க திருட்டில் அழியிறாங்க விபச்சாரத்தில் வேசைத்தனத்தில் நம்மளை சுற்றி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்காங்க இருள இருக்காங்க உங்கள்கிட்ட வசனம் இருக்கு ஆனால் நீங்கள் கொடுக்காம அப்படியே இருக்கிறீங்களே இது நியாயமா நீங்கள் செய்கிறது நியாயமா அவங்க சொல்கிறாங்க பாருங்க இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் ஐயோ நான் மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் உங்களுக்கு தெரியுமா குற்றம் உங்க மேல சுமரும் தெரியுங்களா நீங்க சுவிசேஷம் மற்றவர்களுக்கு சொல்லனா குற்றம் உங்க மேல சுமரும் தெரியுமா நீங்க ஆத்தும ஆதாயம் செய்யலனா காலத்தை பிரயோஜனப்படுத்தலனா வாய்ப்பை பயன்படுத்தலனா எரிகிற விளக்க ஆண்டவர் ஏற்றின விளக்க விளக்கு தண்டின் மேல வச்சு ஜனங்களுக்கு வெளிச்சமா மாறாம கட்டிலுக்கு கீழேயோ மரக்காலு கீழேயோ தேவன் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாம மண்ணுல புதைச்சு வச்சீங்கன்னா குற்றம் உங்கள் மேல் சுமரும் என்று உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு ஆண்டு கணக்கு கேட்பார் ஒவ்வொன்றா நிறுத்துவார் இந்த மாதம் இத்தனாம் தேதி உனக்கு வாய்ப்பு கொடுத்தனே பயன்படுத்தினியா அங்க செயல்பட்டாங்க குற்றம் நம்ம மேல சுமரும் ஏன் தெரியுங்களா ஐயோ நம்ம இங்க புசித்து குடிச்சு திருப்தியா இருக்கோம் தேசத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் பட்டினியில இருக்கிறாங்க சாவுறாங்க நாளுக்கு நாள் பட்டினியினால மிருகங்களும் ஜனங்களும் சாவுது இங்க ஆகாரம் இருக்கு நம்மளே சாப்பிட்டுட்டு இருந்து ஒழிச்சு வச்சோம்னா ஐயோ ஜனம் பஞ்சத்தில் செத்துருமே அப்போ குற்றம் நம்ம மேலே சுமந்துடும் அதனால் ஜனத்துக்கு அறிவிச்சு வாங்க வாங்க இங்கே சீரியரெல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படியே எல்லா ஆகாரமும் இங்கே இருக்குது ஓடி வாங்க வந்து உங்கள் பஞ்சம் தீர சாப்பிடுங்கங்கிற நற்செய்தியை ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு காலத்தை அறிந்து நாலு பேர் என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள் நாலு பேர் என்ன செஞ்சாங்க நாலு பேர் பராக்கிரமசாலிகளா படித்தவர்களா ஞானத்தில் சிறந்தவர்கள் தேறினவர்களா சரீரத்தில் ஆரோக்கியமுடையவர்களா குடும்பமே ஏற்றுக்கொள்ளாத ஜனங்க கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்
சொன்னாங்க குற்றம் நம்மேல் சுமரு. இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையா இருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள். ஐயோ நம்ம சொன்னா ஏத்துக்குவாங்களா? நம்ம அரண்மனைக்குள்ள போய் ஜனங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு வெளியில இருக்கிறவங்க சொன்னா நம்மளை ஏத்துக்குவாங்களா, நம்மள நம்புவாங்களா? இதெல்லாம் அவங்க மைண்டிலே இல்லைங்க. அவங்க மைண்டில் இருந்தது புசிச்சு, ஐயோ ஜன சாப்பாடு இல்லாமல் அழியுது, நம்ம இங்கே இவ்வளோ ஆகாரம் இருக்கு, வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க வந்து சாப்பிடுங்க, நீங்கள் அழிய வேண்டாம் அப்படிங்கிற நற்செய்தியை பரப்பணும் என்பதில் இருந்தாங்க. அதே மாதிரி அரண்மனையாருக்கு அறிவித்தாங்க, வந்து பார்த்தாங்க அரண்மனையார். அது உண்மையாக இருந்தது. வேதம் சொல்லுது சமாரியாவின் கொடிய பஞ்சம் இந்த நாலு குஷ்டரோகிகள் செயல்பட்டதுனால டோட்டலாய் மாறியது. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்காக காலத்தை அறிஞ்சு செயல்பட்டால் நன்மை, காலத்தை அறிஞ்சு செயல்படலைன்னா எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே என்ன தீங்கு வரும்னு யாருக்குமே தெரியாது. ஒரே வாழ்க்கை மீண்டும் சொல்கிறேன், காலத்தை அறிஞ்சு செயல்பட்டீங்கன்னா நன்மை வரும், உங்களால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்களுக்கு நன்மை வரும். காலத்தை அறிஞ்சு செயல்படலைன்னா எந்த விதத்தில் வீட்டுக்குள்ளே தீமை வரும்னு நமக்கே தெரியாது. அதனால் காலத்தை அறிஞ்சு செயல்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.